கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா, அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். மூன்றாவது கண் விழிப்பு அப்படின்னோடனே வெளிச்ச உடம்பு வளர்ந்துருக்குதுன்றதுக்கு அடையாளம். வெளிச்ச உடம்பு வளர்ந்துருக்குது, உங்கள் குண்டலினி எழும்பிருக்குது. அது அழகாக சொல்லி வச்சுருப்பாங்க, பாம்பு வந்து ஒரு மூணு சுற்றி சுற்றி வாழை வாயில் வச்சு கச்சினுக்குதுன்ட்டு. நீ டாக்டர்கிட்ட போய் ஆப்ரேஷன் பண்ணி நல்லா கவுந்து வச்சு பார்த்து காலை ரெண்டு விரிச்சிட்டு, ஆமாம் அந்த குதத்துக்கு இதுக்கு நடுவில் இதுன்றாங்க, ஆமாம் கோடு போட்டு அந்த பாம்பை மட்டும் வெளியேற்றுருங்க, வாயிலே கச்சினுக்குதாமே. அவர் அடுத்து பார்த்தான்னு வச்சிங்க, டென்ஷன் ஆகிடுவான். நல்ல கதை ஒன்று சொன்னான் தேக்கப்போல, அது சரியா ஞாபகத்து வரல. கக்கா போயிடும், பூனை வந்து குருக்கு போயிட்டு உள்ள போய் சின்ன நினைச்சிருந்துக்கிறான். இந்த கதை ரொம்ப நல்ல கதை, செம்ம சிரிப்பு. ஆமா டாக்டர் பண்ணாரு, ஒரு மாதிரி ஆயிட்டான், அதனால என்ன பண்ணிடுறாரு, பூனை குட்டிட்டு வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டேன், வெளியே வந்துச்சுட்டு உள்ள திருகு குட்டி வந்துறான். இல்ல அது பூனை குட்டிக்கிறான், என்ன பண்ணியது அந்த பூனை, இந்த பூனை இல்லை மாதிரி கொண்டு நீ எழுப்பிச்சான. பாம்பு போய் வாயில கச்சிக்குதுன்னு என்ன பண்ணக்கூடாது, போய் அப்ரேஷன் எல்லாம் பண்ணி பார்க்க கூடாது. இன்னும் ஒருத்தலாங்கிறான், பிட்யூட்ருக்குனாலு பீனியல் கிளாண்டு அது தைலா மாசில் இருக்குது, இந்த மாதிரிலாம் அப்படியே சப்ளாங்கல் போட்டு உட்காந்தா நல்லா பேசுறாங்க நினைச்சு. இது குடில் நீ சிரிக்கிறது இல்லை, அட்லாண்டாவும் ஏழு சக்கரங்களும் ஓசோ பேசியிருப்பாரு. இதில் வர ஒரு பெரிய கூச்சனை தெரியுமா, நான் ஓசோவும் பச்சிருக்கிறேன், ஓசோ மாதிரி பேசுகிறேன் இருந்தாலுங்கிறான். அந்தாலும் தமிழே தெரியாது, எப்படி ஓசோ மாதிரி பேச முடியாது, அதுவும் அவன் பார்த்தான்ற வார்த்தையெல்லாம் சொல்ல மாட்டான். அவன் வர கண்ணை தந்து வச்சு இட்டுன்ட்டு கொண்டாலும் கம்மு தூங்கி வந்து திரும்ப இட் ஆஸ் பீன், அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டு நிமிஷம் ஆகும். இட் கேட்டா வார்த்தைக்கு நடுவில் இருக்கிற கேப் கவனிக்கணும், நம்ம கேப்பை தான் கொஞ்சம் நிற்கிறோம். யோ உன்னை கேட்டது குண்டில் நீ பைத்து சொமவே சிச்சுக்குது குண்டில் நீ இருந்தா இந்த மாதிரி சிரிப்பாங்க. குண்டில் நீ இருந்தா இந்த மாதிரி உள்ள வந்து உள்ளூர சிரிப்பு மகிழ்ச்சி கொண்டாட்டமாக வெளியாக வரும். சும்மா ஒரு சின்னதாக ஒரு சுவிட்சி தரனா சிரிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க, நம்ம சின்னது சுவிட்சி தான். குண்டில் நீ எழும்பிச்சுன்றதுக்கு அடையாளம் தான் மூன்றது கண் விழிப்பு. நெத்தியில் ஒரு குறுகுறுப்பு இருக்கும், நிறைய விஷயம் புரிய வந்துடும், நிறைய விஷயம் என்ன ஆகிடும் புரிய வந்துடும், நல்லா இருக்கலாம் சரியா. அப்போது குண்டில் நீ எழும்புத்தும் மூன்றாவது கண் விழிப்பும் ஒன்று தான். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க, உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க, நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம், நல்லது.